Hi, Christine. Hi, Chen. Hi. Hi, Cedric. ரெக்கைய உடைச்சு சூப் அடிச்சிருவேன் இங்க இருந்து போ இங்க இருந்து ஓடி போ இங்க இருந்து போன்னு சொல்றல போ இங்க இருந்து இங்க இருந்து போ இப்ப போறியா இல்லையா அடிபட்டிருக்கா செட்ரிக் ஆமா இங்க அடிபட்டிருக்கு செட்ரிக் நீ ரொம்ப பாவம் அப்படி போடு சின்னக்கு எனக்கு அடிபட்ட உடனே எப்படி பதறி போய் ஓடி வந்தா பாத்தியா இதுக்கு அர்த்தம் அவளுக்கு மேல பாசம் இருக்கு யாருக்கு அடிபட்டாலும் இப்படிதான் பண்ணுவாங்க நினைப்பு தாண்டா சரி பாய் கிறிஸ்டின் நாளைக்கு பாக்கலாம் ஓ செட்ரிக் வந்துட்டியாப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா இல்லன்னு சொல்வனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வர போறாங்க முக்கியமான விருந்தாளியா ஆமா செட்ரிக் ரொம்ப முக்கியமானவங்க தான் அவங்கள பத்தி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு தெரியும் ஆமா செட்ரிக் அவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறன்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீக் நான் உன்ன வண்டர்லாண்டுக்கு கூட்டிட்டு போவேன் வரது வேற யாரும் இல்ல உன்னோட கசன் யூடோ தான் என்னதே யூடோவா அவ எதுக்கு இங்க வரா ஆமா செட்ரிக் அவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கே வெளியூர் போறாங்களாம் அதனால அவளை இங்க விட்டுட்டு போறாங்க அவ கிட்ட எந்த சேட்டையும் பண்ணாம ஒழுக்கமா இருக்கணும் புரிஞ்சுதா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்பவே கால் பண்ணி அவள இங்க வர வேணாம் சொல்லுங்க இல்ல நான் கால் பண்ணி சொல்லிடுவேன் செட்ரிக் அப்படிலாம் சொல்ல முடியாது அவ இங்க கண்டிப்பா வருவா ஆமா செட்ரிக் அவளுக்கு இன்னொரு சான்ஸ் தான் கொடுத்து பார்க்கலாமே தாத்தா நீங்களுமா போன தடவை வந்தப்ப அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா நான் இதையும் மறக்கல அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் போன முறை வந்தப்போ சாப்பாடு விஷயத்துல என்ன பண்ணா ஞாபகம் இருக்கா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிடுங்க சூடாரத்துக்குள்ள சாப்பிடுங்க குழந்தைங்களா உங்க வீட்ல வேலைக்காரங்க யாரும் இல்லையா ஆ அதெல்லாம் யாரும் இல்ல அதான பார்த்தேன் நீங்களே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் உங்களால எப்படி வேலைக்காரங்க எல்லாம் வச்சுக்க முடியும் அதெல்லாம் பழைய கதை செட்ரிக் யூடோ இப்போ ரொம்ப நல்ல பொண்ணாயிட்டா அது போன முறை செட்ரிக் யூலாண்டா இப்போ ரொம்ப நல்ல பொண்ணாயிட்டா உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி அவ இங்கதான் வருவா இங்கதான் இருப்பா உனக்கு புரியுதா புரியுது புரியுது உங்க அப்பா சொல்றது உண்மைதான் செட்ரிக் யுலாண்டா இப்ப நல்ல பொண்ணாயிட்டா நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் பயமா இருக்கு எப்படி இருக்க யூடோ நான் நல்லா இருக்கேன் செட்ரிக் இங்க இருக்கான் மேலதான் இருக்கான் நானும் அவன் கூடயே ஸ்டே பண்ணிக்கவா தாராளமா ஸ்டே பண்ணிக்க யூடோ இது உன் வீடு மாதிரி தேங்க்ஸ் ரொம்ப ஒழுக்கமா நடந்துக்கறால ஆமா ரொம்ப ஒழுக்கமா இருக்கா அத்த பையா எப்படி இருக்க ஹோ கிறிஸ்டின் நீங்க தான் இருக்கியா இருக்கறியா இல்ல இருந்த நான் கிளம்பற செட்ரிக் ஜாக்கிரதையா இருப்பா பரவாயில்லையே உன் இடத்தை கிளீனா தான் வச்சிருக்க நானும் உன் கூட தான் ஸ்டே பண்ண போறேன் செட்ரிக் பண்ணி தொலை வேற வழி சரி போ போ எனக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வா மாட்டேன்னு சொன்னினா உங்க அம்மா கிட்ட கோத்து விட்டுருவேன் முடியாது இங்க பாரு உனக்கு என் கூட ஸ்டே பண்ண மட்டும் தான் சொன்னாங்க என்கிட்ட அதிகாரம் பண்ணி வேலை வாங்க சொல்லல ச்சே உனக்கு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல ஓ அப்படியா அப்ப நீ பேச கத்து கொடு ஹேய் அது தொடாத அது என் ப்ராஜெக்ட் இப்பவே கீழ வா நான் எதுவும் பண்ணல செட்ரிக் முதல்ல உன்ன கீழ வான்னு சொன்ன உன்ன ஒழுக்கமா இருக்க சொல்லி எத்தனை வாட்டி சொன்ன அப்ப நான் எதுவும் பண்ணல அவதான் எல்லாம் பண்ணா பின்னாடி பாருங்க நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன்னு சொன்ன அதுக்குள்ள என்ன அடிச்சிட்டா ஓவர நடிக்காத ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல செட்ரிக் நீ வாய மூடு செட்ரிக் அனாவசியமா பழி போடாத அவ கிட்ட சாரி சொல்லு முடியாது செட்ரிக் சரி சரி சாரி
நான் தான் உன்னை அடிச்சேன், இனிமே அடிக்க மாட்டேன். அடுத்த முறை வா, கடிச்சு. இனிமே இவ கிட்ட இப்படி நடந்துக்காத. பரவாயில்லண்ணா, உன்னை மன்னிச்சிட்டேன் சிட்ரிக். வரியா இப்ப பார்க்குக்கு போலாம், அங்க போய் விளையாடலாம். எக்ஸலண்ட் ஐடியா, ரெண்டு பேரும் பார்க்குக்கு போயிட்டு வாங்க. உன் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே தரலாம். இது சும்மா ட்ரெய்லர் தான் அத்தப்பையா. அங்க பாரு, அங்க லூசு பொண்ணு சென்னி இங்க தான் இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பத்தி இப்படி பேசுவ? இங்க இருந்து ஓடி போயிரு. தேவலமே கிட்ட வம்பு இழுத்த, நான் இப்படி தான் பண்ணுவேன். நீ அடிச்சிட்டல்ல, இதுக்கு அப்புறம் பாரு செட்ரிக், நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். என்னம்மா அத்தை பொண்ணு ஏதோ பூட்டு போட்டு ஒளிச்சு வைக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, இது எங்க அப்பா இத்தாலில இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இது என் பர்த்டே அப்ப கொடுத்தாரு தெரியுமா? இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. காஸ்ட்லியான பொருளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதனாலதான் இதை பத்திரமா பூட்டு போட்டு சாவி என் கூடையே வச்சுக்கிறேன். தலை இழுத்து. டெலிஷியஸ், சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஆன்ட்டி. உங்க கைப்பக்குவத்தை அடிச்சுக்கவே முடியாது. தேங்க்ஸ் யூடோ, ரொம்ப நல்ல பொண்ணா மாறிட்டால. ஐயோ பாவம் சிட்ரிக், ஹேர் பின் கிடைக்கலையா? அதான் இது உன் பெட்ல இருந்து எடுத்துட்டேன். மா இங்க பாருங்க, யூடோ என் ஷூக்குள்ள கம் எடுத்து போட்டிருக்கா. அது நான் பண்ணல. ஏன் தான் என் மேல தேவையெல்லாம் பழி போறியே தெரியல சொல்றாய். கண்ட இடத்துல போடுறல, அதான் தெரியாம ஸ்லிப்பருக்குள்ள விழுந்திருக்கும். ஆமா செட்ரிக், நீ பண்ணாலும் பண்ணிருப்ப. நீதான் ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்க மாட்டியே. தாத்தா அங்க பாருங்க, நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் எடி என் மேல பழி போடுறா. அவ அப்படிலாம் பண்ண மாட்டா செட்ரிக், அவர் ரொம்ப நல்ல பொண்ணா மாறிட்டா. உன்னோட எண்ணம் தான் அவளை அப்படி தப்பா காட்டுறது, மாத்திக்கோ. தாத்தா நான் சொல்றதெல்லாம் நிஜம், தயவு செஞ்சு நான் நம்புங்க. இங்க பாரு செட்ரிக், போன முறை வந்த அப்பா ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டா, அதுக்குன்னு எல்லா நேரமும் அப்படி பண்ண மாட்டா. அவ இப்போ நல்ல பொண்ணா மாறிட்டா செட்ரிக், நம்பு. ஹலோ அத்தப்பையா, என்ன பண்ற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இன்னைக்கு பார்க்குக்கு போய் நாம டென்னிஸ் விளையாடலாம், ஃபுட்பால் ஆடலாம், கிரிக்கெட் விளையாடலாம். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கோ. அதெல்லாம் முடியாது, போ இங்கிருந்து. நீ மட்டும் நான் சொன்னதை செய்யலை, செட்ரிக் என்னை திரும்ப அடிச்சிட்டானு உங்க அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். செட்ரிக் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் கசின் யூடோ கிட்ட நீ ஒழுக்கமா நடந்துக்கணும், புரியுதா? சரி ஏடி, யாரை கூப்பிடணும்னு சொல்லு. வேற யாரு? உனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் முக்கியமா அந்த சென்னை கூப்பிட்டுக்கோ. சரி கிறிஸ்டின், உனக்கு பிளான் ஞாபகம் இருக்குல்ல? ஹே சென், உனக்கும் ஞாபகம் இருக்குல்ல? சரி உங்களை நான் பார்க்கல வந்து பாக்குறேன். ஐயோ உனக்கு ஃபேஷன்னா என்னன்னு தெரியாதா? என்ன ஹேர் ஸ்டைல் இது? என் ஹேர் ஸ்டைல பாரு, இத பார்த்து கத்துக்கோ. செட்ரிக் பிளான் படி எல்லாமே கரெக்டா இருக்குப்பா. அங்க பாரு, அந்த டக்கு அங்கதான் இருக்கு. இதுதான் சரியான நேரம், ஆரம்பிக்கலாமா? ஹே இடோ, சரி சரி டைம் ஆயிடுச்சு, வா இங்க இருந்து கிளம்பலாம். ஏன் இப்பதான் வந்தோம்? வேணாமா? சரி வா, நம்ம கேட்ச் அண்ட் கேட்ச் ஆடலாம். ஒழுங்கா குடுத்துரு சிட்ரி. முடிஞ்சா வந்து புடிச்சுக்கோ அத்த பொண்ணு. முடிஞ்சா வந்து புடிச்சுக்கோ. ஐயோ என் தொப்பி. நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். அவங்கள கடுப்பேத்தினா எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கோ. செட்ரிக்க கடுப்பேத்தினால அவளுக்கு இது வேணும் தான். என்ன சொல்லாம் தெரியற, அது இங்க இருக்கு. குடுத்துரு செட்ரிக். இல்ல அப்ப பண்ண மாதிரி நீ என்னை அடிச்சிட்டு உங்க அம்மா கிட்ட போய் பொய் சொல்லிடுவேன். அப்புறம் உன் ஸ்லிப்பர்ல கம் எடுத்து ஊத்திடுவேன். அப்புறம் ஏதாவது பொருளை உடைச்சிட்டு நீ தான் பண்ணேன்னு பழி போட்டுருவேன். அப்புறம் உங்க அப்பா கேக் வாங்கிட்டு வந்தாரே, அதை நான் சாப்பிட்டு நீ தான் பண்ணேன்னு பொய் சொல்லிடுவேன்.
பொய் சொன்னா அவங்க நம்பிடுவாங்க. போது நிறுத்திடோ, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பொய் சொல்லியிருப்ப. இரு, இப்பவே உங்க அம்மாக்கு கால் பண்ணி உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். மறுபடியும் நான் செட்ரிக்கிட்ட தோத்து போயிட்டேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்க அம்மாக்கு நான் கால் பண்ணிட்டேன் யூடோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. நீ மட்டும் நல்ல பொண்ணா இருந்திருந்தா உன்னை இங்க இருக்க விட்டுருப்பான்ல. என்ன இது? ஒரு 8 வயசு பையனோட வாழ்க்கை ஜாலியா தான் பாருக்கு.